இன்னைக்கு இந்த நாட்டினுடைய மோடி அரசாங்கம் எவ்வளவு மோசமான பொருளாதார கொள்கை. இன்னைக்கு என்ன சொல்லுகிறார்கள், ஏன் பெட்ரோல் விலை ஏறிச்சு, ஏன் டீசல் விலை ஏறிச்சு, உக்ரைன்ல பாருங்க யுத்தம் 3 மாசமா நடக்குது, ஆகவே கச்சா எண்ணெயுடைய விலை ஏறிவிட்டது, பெட்ரோலிய இறக்குமதி விலை ஏறிவிட்டது, சர்வதேச மார்க்கெட்ல பெட்ரோலிய விலை ஏறுகிற போது நாங்க உள்நாட்டுல ஏற்ற முடியாதாங்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே சர்வதேச மார்க்கெட்ல விலை ஏறி இருக்கிறதா? மோடி ஆட்சிக்கு வருகிற 2014 ஆம் ஆண்டு ஒரு கேலனுடைய கச்சா எண்ணெயுடைய விலை $110. இன்னைக்கு 2022 ஆம் ஆண்டு அங்கே உக்ரைன் யுத்தம் நடக்கிற போது கூட அதே $110 தான் இன்றைக்கு சர்வதேச மார்க்கெட்டிலே கச்சா எண்ணெயுடைய விலை இருக்கிறது. $1 கூட ஏறவில்லையே. சமீபத்தில் விலை குறைந்தது, பிறகு 110க்கு வந்திருக்கிறது. அப்படியானால் சர்வதேச மார்க்கெட்டிலே விலை ஏறுகிறது என்கிற வாதம் என்ன நியாயம் இருக்கிறது? $2014 $110, $2022 $110. அப்படியானால் விலை ஏறுகிறது என்று சொன்னால் எதற்காக ஏறுகிறது? நீங்கள் போடுகிற வரியின் காரணமாகத்தான் இந்த விலை ஏறுகிறதே தவிர, நான் அண்ணாமலையை பார்த்து கேட்கிறேன், மோடியை பார்த்து கேட்க விரும்புகிறோம். மோடி ஆட்சிக்கு வருகிற நேரத்தில் 1 லிட்டர் பெட்ரோலுடைய விலை தமிழ்நாட்டிலே ₹74. இன்னைக்கு 8 ஆண்டுகளுக்கு பிறகு 1 லிட்டர் பெட்ரோலுடைய விலை இன்னைக்கு ₹110 என்று ஏறி இருக்கிறது. இந்த 7 ஆண்டுகளிலே நீங்கள் ஏற்றி இருக்கிற வரி ₹35 ஏற்றி இருக்கிறீர்கள். அதே போலதான் டீசலுடைய விலை, அதே போலதான் சமையல் எரிவாயுடைய விலை. கடந்த 1 வருடத்திலே மட்டும் 1 சிலிண்டருக்கு ₹350 நீங்கள் விலையை ஏற்றி இருக்கிறீர்கள். நீங்கள் விலையை ஏற்றிவிட்டு சர்வதேச மார்க்கெட்டை காரணம் காட்டுவது யாரை ஏமாற்றுவதற்கு என்றுதான் நான் கேட்க விரும்புகிறேன். அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த விலையை குறைச்சு அறிவிச்சான் பாருங்க, பெட்ரோலுக்கு இவ்வளவு குறைச்சோம், டீசலுக்கு இவ்வளவு குறைச்சோம், சமையல் எரிவாயுக்கு 1 சிலிண்டருக்கு ₹200 குறைச்சிட்டோம்னா பாக்குற நம்ம தாய்மார்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல ₹200 குறைச்சிருக்கேன்னு. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு விளக்கம் சொன்னா பாருங்க, அதுதான் ரொம்ப வேடிக்கையாக என்னன்னா, யாரு மோடி அறிவிச்சிருக்கிற உஜாவாலா திட்டத்தில் அந்த சிலிண்டரை வாங்கியிருக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் ₹200. மொத்தம் 100 பேர் சிலிண்டர் பயன்படுத்தினா இந்த உஜாவாலா திட்டத்தில் மோடி திட்டத்தில் சிலிண்டர் வாங்கிறது 2 பேர் தான். 100 பேருக்கு சலுகை போன மாதிரி மோடி திட்டத்தில் சிலிண்டர் வாங்கியிருந்தா ₹200 குறைச்ச எத்தனை பேருக்கு? 2 பேருக்கு. இந்த மாதிரி ஒரு சர்வதேச பிராட நீங்க பார்க்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு ஏமாற்று பேர் வழிகளை நீங்க பார்க்க முடியுமா? ₹35 நீங்கள் பெட்ரோல் விலையை ஏற்றிட்டு இப்ப ₹8 குறைச்சோங்கிறீங்க. முத்தரசன் சொன்ன மாதிரி 16 முறை விலையை ஏற்றிட்டு நீங்க இப்ப வந்து 2 முறை குறைச்சிருக்கோங்கிறீங்க. நாங்க என்ன கேட்கிறோம், இப்ப நாங்க ஒண்ணு என்ன சொல்றோம்னா, நீங்க நினைச்சா விலையை குறைக்க முடியுங்கிறதுக்கு அதிகாரம் உங்ககிட்ட இருக்குல்ல, இது வேற யாரு கையிலும் இல்லையே, இது ஒண்ணு ஐநாக்கு சபை கையில இல்லையே, இது ஒண்ணு அமெரிக்க நாட்டு கையில இல்லையே. மோடி நினைச்சா விலையை குறைக்க முடியுங்கிறதுக்கு நீங்க இப்ப குறைச்சிருக்கிறதே உதாரணம் தானே. அப்படின்னா நாங்க என்ன கேட்கிறோம், மொத்தமா குறைச்சிட்டு போங்களேன், ஏன் ₹8 ₹7 சில்லறையா குறைக்கிறேன்? நீ ஏத்துறத பூரா குறைக்க வேண்டியதானே, நீங்கள் போட்டிருக்கிற வரியை பூரா குறைத்தால் 1 லிட்டர் பெட்ரோல் இன்றைக்கு ₹74 கொடுக்க முடியும். நீங்கள் போட்டிருக்கிற டீசலுக்கு போட்டிருக்கிற வரியை குறைத்தால் 1 லிட்டர் டீசல் இன்றைக்கு ₹56 குறைக்க முடியும். மோடியை பார்த்து நாங்க கேட்கறதெல்லாம், அண்ணாமலையை பார்த்து கேட்கறதெல்லாம், இந்த நாட்டு மக்கள் மத்தியில் இவ்வளவு போட்டு ஏத்திருக்கீங்களே. போன திருமாவளவன் மிக அழகா சொன்னார், அந்த வரியில எத்தனை விதமான வரி இருக்குன்னு பெரிய வகுப்பே நடத்துறாரு, ரொம்ப நல்ல விஷயம். இந்த செஸ் வரின்னு ஒண்ணு சொன்னார், இந்த மற்ற வரியெல்லாம் என்ன வேறுபாடுன்னா, கலால் வரி போட்டாங்கன்னு வைங்களேன், அதுல 1 பகுதி மத்திய சர்க்காருக்கு போகும், 1 பகுதி மாநில சர்க்காருக்கு வரும்.
ஆனா செஸ் ஆடி போட்டாங்கன்னு வைங்க, மாநில சர்க்காரு சல்லி காசு வராது, மொத்தமா மத்திய சர்க்காருக்கு தான் போகும். இங்க என்ன பண்ணாங்கன்னா கலாவரி அப்பப்ப கொஞ்சம் உயர்த்தினாலும் தேவைப்படுறப்பதான் செஸ் வரியை மட்டும் உயர்த்திக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னா என்னன்னா மாநில அரசாங்கத்துக்கு வருமானமே கொடுக்காத மத்திய அரசாங்கம் வருமானம் பெறுகிற அந்த செஸ் வரியை மட்டும் உயர்த்திருக்காங்க. நான் மோடி கிட்ட அண்ணாமலை நிர்மலா சீதாராமன் சுரத்தின விளக்கம், இந்த 7 ஆண்டு காலத்தில் நீங்க இந்த செஸ் வரி மூலம் மாநிலத்துக்கு பயிர்ந்தளிக்காமல் மொத்தமா மத்திய சர்க்கார் சம்பாதிச்சிருக்கிற வரி எவ்வளவு அரசாங்க கணக்கு சொல்லுகிறது, இந்த 7 வருஷத்துல 26 லட்சம் கோடி நீங்க செஸ் வரியை போட்டிருக்கீங்க. 26 லட்சம் கோடி யார் வீட்டு பணம்? இங்க இருக்கிற ஆட்டோ டிரைவர் பணம், இங்க இருக்கிற டூ வீலர் வச்சிருக்கவங்க பணம், சமையல் எரிவாயு அடுப்பு எரியுத அவங்களுடைய பணம், சமையல் எரிவாயு ஏத்தி விட்டு ஏத்தி விட்டு சமி அந்த எரிவாயு எரியுதா இல்லையா? தாய்மார்களுடைய வயிறு தான் இன்னைக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி எரிகிற அதனுடைய பணம் யார் இங்க இருந்து வருகிறது? 26 லட்சம் கோடி. அப்படின்னா எவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்கு நீங்க? அந்த பணத்தை பூரா மொத்தமா நீங்க என்ன செஞ்சீங்க? இந்த நாட்டு மக்களுக்கு செலவழித்தீர்களா? எனவே அருமை நண்பர்களை, இன்றைக்கு மோடி யாருக்காக இருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கிராமப்புறத்துல 100 நாள் வேலை திட்டம்னு ஒண்ணு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் ஜனங்கள் சாகாம ஏதோ உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா அந்த 100 நாள் வேலை திட்டம் ஐக்கிய முன்னணி ஆட்சியில் இருக்கிற போது இடதுசாரிகள் தான் சேர்ந்து போராடி கொண்டு வந்தது. இப்ப அந்த 100 நாள் திட்டத்துக்கு 110,000 கோடி ரூபா ஒதுக்கணும், வெறும் 73,000 கோடி தான் ஒதுக்கிறீங்க. பிறந்தவங்க குறைக்கிறீங்க, பெண்கள் பாதுகாப்புக்கான நிதியை குறைக்கிறீங்க, குழந்தைகளுடைய வளர்ச்சி திட்டத்துக்கு நிதியை குறைக்கிறீங்க, கிராமப்புற வளர்ச்சிக்கான நிதியை குறைக்கிறீங்க, எல்லாத்துக்கும் நிதியை குறைக்கிறீங்க, வரியை குறைக்க ஒதுக்கீட குறைக்கிறீங்க. கேட்டா என்ன சொல்றீங்க? அரசாங்கத்துக்கு நெருக்கடி, அரசாங்கத்துக்கு நெருக்கடிங்கிறீங்க. இன்னைக்கு நீங்க பார்த்தா அரசாங்கம் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, இன்னைக்கு அரசாங்கம் கடன் வாங்கி செலவழிச்சு பார்த்தான் ஒண்ணும் கட்டுப்படி ஆகல, வெறுமனப்பெல்லாம் நோட்டு அடிச்சு செலவழிச்சு பார்த்தான் ஒண்ணும் கட்டுப்படி ஆகல. இப்ப மோடி மொத்தமா முடிவு பண்ணிட்டாரு. என்ன என்ன அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்தை பூரா மொத்தமா வித்துருன்ட்டு இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சுட்டான். அதாவது இந்தியாவுக்கு சொந்தமான 12 விமான நிலையங்களை விற்கிறான். 12 விமான நிலையத்துல மொத்தமா விற்கலாம் பாருங்க. இந்த மார்க்கெட்ல வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் கூறு போட்டு விற்கிற மாதிரி அதை கூறு கட்டி விற்கிறான். 12 விமான நிலையம் மொத்தமா ஏறத்துக்கு யாரு போய் எடுக்க போறா? நம்ம ராமசாமியும் குப்புசாமியும் போய் எடுக்க போறாரா? வேற யாராவது ஜவுளிகளை ஒண்ணு எடுக்க போறாரா? அதை எடுக்கிறதுக்கு அங்கேருந்து வரான் அதானி. மொத்தமா எடுக்கிறான், 12,000 கோடிக்கு எடுக்கிறான். 12,000 கோடிக்கு 12 விமானத்தை விமானத்தை எடுத்துட்டு 18,000 கோடிக்கு எங்க இருந்து கட்டணும் தெரியுமா? 18,000 கோடி அப்படியே பேங்க்ல லோன் போட்டு அங்கிருந்து பணத்தை வாங்கி கட்டினான். ஒரு பைசா இவன் பணம் கிடையாது, ஒரு பைசா இவன் மனைவி பேர்ல பேங்க்ல எடுக்கல, இவன் புள்ள பேர்ல போட்டிருக்கிற பேங்க்ல எடுக்கல, 18,000 கோடி அப்படியே பேங்க்ல எடுத்து கட்டினான். 2 வருஷம் கழிச்சு மோடி பார்த்தாரு, பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறான், அதானி ரொம்ப கஷ்டப்படுறாரு, விமான நிலையத்தை வாங்கிட்டு தெரிஞ்சா தெரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவர் மனைவி மக்களுக்கு பாவம் ஒருவேளை சோத்துக்கு மறுவேளை இல்லை, ஆகவே இந்த 18,000 கோடியை தள்ளுபடி பண்றேன் தள்ளுபடி பண்ணிட்டேன். ஆக இப்ப என்ன ஆச்சு? இந்தியாவுடைய விமான நிலையம் 12 விமான நிலையம் அம்பானிக்கு அதானிக்கு இலவசமா போய் சேர்ந்து போச்சு. 26 லட்சம் கோடி ரூபாய் வருஷம் வசூல் பண்ணீங்கல்ல, இந்த பணத்தை யாருக்கு கொடுத்தீங்க? இந்த பணம் ஏழை மக்களுக்கு செலவழிக்கப்பட்டதா? பட்டியலின மக்களுக்கு செலவழிக்கப்பட்டதா? கல்விக்கு செலவழிக்கப்பட்டதா? மோடி ஆட்சிக்கு வந்திருக்கிற இந்த 8 ஆண்டு காலத்துல கார்பரேட் முதலாளிக்கு வாங்கியிருக்கிற கடன், வராக்கடன் என்கிற பேர்ல தள்ளுபடி பண்ண கடன் 10.25 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி. இங்க வாங்கியிருக்கிற யாருக்காவது கடன் தள்ளுபடி உண்டா? ஆட்டோ டிரைவர் வாங்கினா கடன் தள்ளுபடி உண்டா? மாணவர்கள் கல்வி கடன் வாங்கினா ஒரு சல்லி பைசா தள்ளுபடி உண்டா? விவசாயிகள் அரசு வங்கியில கடன் வாங்கினா தள்ளுபடி உண்டா?
சிறுவரும் அதிபர்கள் உண்டானா கிடையாது. 10.75 லட்சம் கோடிய யாரு உண்டு பணத்தை தள்ளுபடி பண்ற, யாருக்கு தள்ளுபடி பண்ற? அம்பானிக்கு அதானிக்கு 142 கம்பெனிகளுக்கு 10.75 லட்சம் கோடியை மோடி தள்ளுபடி பண்றது. அண்ணாமலைக்கு சொரணம் இருந்தா இதெல்லாம் கேட்கணும். நீ யாரு வீட்டு பணத்தை தள்ளுபடி பண்ண நீங்களே கேட்டிருக்கணும். ஆனா கேட்க மறுக்கிறார்கள். எல்லாத்துக்கும் நிதியை குறைக்கிறீங்க, எல்லாத்துக்கும் வரியை ஏத்துறீங்க. அருமை நண்பர்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்டில் கார்பரேட் முதலாளிகள் பதில ஒரு வரி போடலாம், கார்பரேட் டாக்ஸ் பேர். கார்பரேட் டாக்ஸ், அந்த கார்பரேட் டாக்ஸை மோடி அரசாங்கத்தில் 27% இருந்த வரியை இன்றைக்கு 12% குறைத்திருக்கிறார்கள். உலகத்திலேயே எல்லா நாடுகளை ஒப்பிட்டு பார்த்தால் கார்பரேட்டுகள் மீது போட்டிருக்கிற குறைந்தபட்ச வரி இன்னைக்கு மோடி அரசாங்கம் போட்டிருக்கிற வரி தான். எனவே நீங்க பார்த்தா நேற்று கூட பிரதமர் வந்து வந்திருக்கிறார், அந்த எக்மோர் நிலையத்தை நவீனப்படுத்த போவதாக அறிவிச்சிருக்கிறார். சென்ட்ரல் நிலையத்தை நவீனப்படுத்த போறதா, நம்ம அரசாங்கம் பணத்தை போட்டு நவீனப்படுத்தி நாளைக்கு எக்மோர் இணை நிலையத்தை யாருக்காவது நீ வித்துட்டு போயிருவே. இந்தியாவில 28 லட்சம் கிலோமீட்டர் ரயில் தண்டவாளங்கள் விற்கப்பட இருக்கிறது, 22,000 கிலோமீட்டர் 4 வழி சாலை விற்கப்பட இருக்கிறது. ரயில் நிலையங்களை விற்க போறான், பிஎஸ்என்எல் நிலையங்களை விற்க போறான். இதெல்லாம் நீங்களும் நானுமா போய் ஏன் அனுக்க போறோம்? சென்ட்ரல் நிலையத்துக்கு எம்ஜிஆர் பேர் இருக்கும், ஆனா சென்ட்ரல் நிலையம் அம்பானி கைக்கு அதானி கைக்கு போயிடும். எனவே இன்றைக்கு மோடி அருமை தோழர் திருமாவளவன் அவர்கள் சொன்னதை போல இன்றைக்கு இந்து என்கிற வெறியை கிளப்புகிறார் என்று சொன்னால், மோடி அரசாங்கம் இன்றைக்கு கார்பரேட் முதலாளிகளுக்கு காவடி தூக்கிற இதை திறவிட்டு மறைப்பதற்காகத்தான். ஒட்டுமொத்தமான கஜானாவையே அவங்க ஒப்படைக்கிறாங்க. 34 லட்சம் கோடி ரூபாய் பெறுமானம் உள்ளது எல்ஐசி நிறுவனம். எவ்வளவு பெரிய நிறுவனம் அது? விடுதலைக்கு பிறகு 5 கோடி ரூபாய் மூலதனம் போட்டு ஆரம்பிச்சான். இன்னைக்கு 34 லட்சம் கோடி அவருடைய மொத்த சொத்து. இன்னைக்கு மோடி அரசாங்கம் அறிவித்து விட்டது, அதை பங்குகளை விற்க போகிறோம் என்று அறிவித்து விட்டார்கள். நாளைக்கு 34 லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய வரிப்பணத்தில் வந்திருக்கிற வருமானம் உள்ள எல்ஐசி நிறுவனம் அம்பானிக்கு சொந்தமாகும், அதானிக்கு சொந்தமாகும், டாட்டாவுக்கு சொந்தமாகும், பிர்லாவுக்கு சொந்தமாகும் என்று சொன்னால் அதுவேளை 5 வருஷம் முடிகிற போது நாடாளுமன்ற கட்டிடத்தையாவது வச்சுட்டு போவாராங்கிறதான் பெருக்கிற நிலைமை. போற போக்க பார்த்தா அதையும் ஏற விட்டாலும் விட்டதுதான், யார் கேட்க முடியும்? எனவே இன்னைக்கு இடதுசாரிகள் மதவெறி என்கிற இந்து மதவெறியை, சிறுபான்மை மக்களை தாக்குற அந்த மதவெறி அரசியலை, வெறுப்பு அரசியல் மட்டுமல்ல, இந்த நாட்டை கார்பரேட் கைகளுக்கு தார்மீகங்களுக்கு தாரி பார்க்க இருக்கிற இந்த மோடி அரசாங்கத்தை தோலெடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மோடி அரசாங்கத்துடைய நிறைவேந்த ஏற்றப்படி இன்றைக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் இந்திய நாடு முழுவதும் இந்த கண்டன இயக்கத்தை இன்றைக்கு இடதுசாரிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சொல்றாங்க, நான் என்ன கேட்கிறேன்னா, மாநில அரசு பெட்ரோல் விலையை குறைக்கணுமா டீசல் விலையை குறைக்கணுமா? குறைக்கணும். ஆனா நான் என்ன கேட்கிறேன், இப்ப திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை முறை வாட்டு வரியை உயர்த்திட்டாங்க? திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெட்ரோல் வரி எங்க உயர்த்தினாங்க? நாங்க என்ன கேட்கிறோம், விலை உயர்வுக்கு யார் காரணம் என்பதுதான் பிரச்சனை. மாநில அரசா மத்திய அரசா என்று பார்த்தால் நாங்கள் முழுக்க முழுக்க சொல்லுகிறோம், மத்திய அரசாங்கம் தான் பெட்ரோல் விலை உயர்வுக்கு அடிப்படையான காரணத்தை வைத்திருக்கிறீர்கள். இன்னொன்னு என்ன தெரியுமா, இந்த வாட்டு வரி இருக்குல்ல, மத்திய சர்க்கார் வரியை குறைச்சா இந்த வாட்டு வரி தானாகவே குறைஞ்சிடும், நீங்க குறைக்கணும்னு அவசியமே இல்லை. அந்த வரியினுடைய விதிப்பு முறை அப்படி, நீங்க 50% வரி போட்டா இது 40% இருக்கும், அது 20% இது 18% ஆகிடும். எனவே நீங்கள் மத்திய அரசு வரியை குறைத்தால் மாநில அரசு விலையை குறைக்காமலேயே அந்த இது குறைஞ்சு போயிடும். ஆகவே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, வரியை பூரா நீங்க போட்டு விலையை பூரா நீங்க உயர்த்திட்டு நீங்க குறைக்க மாட்டீங்க, பேருக்கு உத்தரவு சொன்ன மாதிரி பேருக்கு குறைச்சிட்டு மாநில அரசு ஏன் குறைக்கலன்னு கேட்டா அது என்ன நியாயம்?
எனவேதான் இன்னைக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம், ஒட்டுமொத்தமான விலைவாசிக்கு பொறுப்பாக இருக்கிற இதை செய்யுங்க. இன்னைக்கு பொதுத்துறை தனியாருக்கு தாரை வாட்டினு சொன்னால் கொஞ்சம் பேர் படிச்சுட்டு ரயில்வே இன்ஜினியரா இருக்காரு, எல்ஐசியில ஆபீசரா இருக்காங்க, பேங்க்ல ஆபீசரா இருக்காங்க, பிஎஸ்என்எல் ஊழியர்களா இருக்கிறாங்க, பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு என்று அமலாகிற காரணத்தினாலே இன்னைக்கு அங்கே அந்த இடஒதுக்கீடு இருக்கிறது. நாளைக்கு எல்ஐசி தனியாருக்கு போய்விட்டால் இடஒதுக்கீடு அமலாகுமா? நாளைக்கு ரயில்வே தனியாருக்கு போய்விட்டால் இடஒதுக்கீடு கோரிக்கை எடுபடுமா? நாளைக்கு வங்கியோ பிஎஸ்என்எல் 100% தனியாருக்கு என்று சொல்லிவிட்டால் பட்டியலினத்து பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்குமா? பழங்குடி மக்களுக்கு பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்குமா? பிற்படுத்தப்பட்ட மிகவும் பின்தங்கிய மக்களுக்கு அங்கே வேலை கிடைக்குமா என்று சொன்னால் வேலைக்கான வாய்ப்பே இருக்காது. ஆகவே உங்க நோக்கம் என்னன்னா, இந்த பொதுத்துறையை ஒழிச்சுக்கிட்டு ரெண்டு வேலை இருக்கு, ஒரே காயில ரெண்டு மாங்காய் அடிக்கணும். என்னன்னா, ஒண்ணு இதுல பூரா கார்பரேட்ட விடணும், ரெண்டாவது இதிலே பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், பழங்குடி மக்களுக்கு இருக்கிற அந்த இடஒதுக்கீடு என்கிற அந்த இடஒதுக்கீடு சமாதி கட்ட வேண்டும் என்கிற இந்த இரட்டை நோக்கத்தோடு தான் இன்றைக்கு பொதுத்துறைகளை தாரை வாத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இவ்வளவையும் செய்துவிட்டு நீங்க பழியை தூக்கி யார் மேலேயாவது போட்டா, வேறு யாரையாவது அடையாளம் காட்டினால் என் நாட்டு மக்கள் ஏமாற்றி விடுவார்களா? ஆகவே தான் அருமை நண்பர்களே, இன்றைக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புவது, அது மட்டுமல்ல, இன்னைக்கு வட மாநிலங்களில் பார்த்தால் மக்கள் 1 கிலோ கோதுமைக்கு 6 பறந்து கொண்டிருக்கிறார்கள். கோதுமை கிடைக்கவில்லை, நியாய விலக்கடையிலே கோதுமை வழங்கப்படவில்லை. நியாய விலக்கடையில கோதுமையை கொடு என்கிற போராட்டம் இலங்கையை போல அங்கே வந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, கோதுமை உற்பத்தி குறையில, கோதுமை உற்பத்தி நிறைய நடந்திருக்குது, ஆனால் அரசாங்கம் கொள்முதல் செய்யவில்லை, நியாய விலக்கடையிலே வழங்கவில்லை. இன்றைக்கு கோதுமைக்கு பற்றாக்குறை மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பருத்தி விலை 1-4 மடங்கு ஏறி இருக்கிறது. தமிழ்நாட்டில் 1500 ஜவுளி முதலாளிகள் அவர்களே அறிவித்து விட்டார்கள், இனிமே எங்களால் தொழில் நடத்த முடியாதுன்னு. நூற்பாலை இயங்கவில்லை, பருத்தி ஆலை இயங்கவில்லை, திருப்பூரிலே பின்னலான இயங்கவில்லை, 15 நாட்களுக்கு ஆலைகளை மூடுகிறோம் என்று அறிவித்து விட்டார்கள். பல லட்சக்கணக்கான தொழிலாளிகளுக்கு வேலை இல்லை. ஏன் பருத்தி விலை ஏறுது? யாரு பருத்தி விலை ஏற்றுனா? பருத்தி உற்பத்தி குறைந்து விட்டதா? கடந்த 10 ஆண்டுகளாக எவ்வளவு பருத்தி உற்பத்தி இருக்கிறதோ அதே பருத்தி உற்பத்தி இப்போதும் இருக்கிறது. ஆனால் இந்த பருத்தி எல்லாம் கொள்முதல் செய்து ஆலைகளுக்கு நியாயமான விலையிலே வழங்கக்கூடிய காட்டன் கார்பரேஷன் இந்தியாவை கொள்முதல் செய்யக்கூடாது என்று தடுத்து விட்டார்கள். அம்பானியும் அதானியும் மொத்தமா கோதுமையை வாங்கி வச்சு, மொத்தமா பருத்தியை வாங்கி வச்சு 1-4 மடங்கு கொள்கை இருக்கிறார்கள். ஆகவே நடைபெறுகிற மோடி அரசு இந்த நாட்டினுடைய கார்பரேட் முதலாளிகளுடைய கைகூலி அரசு என்பதைத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த நாட்டில் ஏகபோக முதலாளிகளை குறுக்க வைக்கிற ஒரு ஏழல் நாயாகத்தான் இன்னைக்கு மோடி அரசு செயல்படுகிறது. இதை மூடி மறைப்பதற்காகத்தான், ஒரு ஒன்றுபட்ட கிளர்ச்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் சாதியை தூண்டிவிடு, மதத்தை தூண்டிவிடு, மசூதி உள்ள போய் பாரு, நம்முடைய கிறிஸ்துவ ஆலயங்களுக்குள்ளே பாரு, இன்னைக்கு சாதாரண மக்களை மோத வைத்து உணர வைத்து ரத்தம் சொட்டுகிற போது அதை குடிக்கிற ஓனாய் கூட்டமாக இன்றைக்கு மோடி அரசு மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட பிஜேபி எதிர்த்து தமிழகம் கொந்தளிக்க வேண்டும். தமிழகத்திலே இருக்கிற அனைத்து கிராமங்களிலேயும் இது இன்றைக்கு இந்த தீ மூட்டப்பட வேண்டும். அப்படிப்பட்டதற்கான ஒரு தொடக்கமாகத்தான் இன்றைக்கு இடதுசாரிகளின் விடுதலை சிறுத்தை அமைப்புகளும் சேர்ந்து இந்த இயக்கத்தை நடத்துகிறோம். வீடு வீடாக பல லட்சக்கணக்கான குடும்பங்களை சந்தித்து துண்டு பிரசுர விநியோக இயக்கத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஏதோ ஆர்ப்பாட்டம் அல்ல, ஊர்வலம் மட்டுமல்ல, வீடு வீடாக இந்த கொள்கைகளை மோடி அரசுடைய முகத்திரையை கிழிக்கக்கூடிய இந்த துண்டு பிரசுர இயக்கத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் வீசுவது துண்டு பிரசுரம் தான், ஆனால் நாளைக்கு மக்கள் திரண்டு இந்த மோடி அரசாங்கத்தை எதிர்த்த ஒரு பிரம்மாண்டமான போராட்டத்திற்கு மிச்சமிகிற இயக்கமாகத்தான் இந்த இயக்கம் அமையும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.